மாண்டூஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துள்ளதா என்பது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாண்டூஸ் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் எனவும் தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் 9 தேதி அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலமான தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை தொடர்ந்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்கிறது. இந்த நிலையில் மாண்டூஸ் புயல் அறிவிப்பும் கனமழை எச்சரிக்கையும் சென்னை உட்பட தமிழக மக்களிடையே அச்சத்தை விதைத்துள்ளது. காரணம், கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெறும் சில மணி நேரங்கள் பெய்த மழையினால் சென்னை மிதந்ததும், முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியே மழை நீரால் சூழப்பட்டதும், மழை வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகளில் திமுக அரசு எந்த அளவிற்கு சோபித்துள்ளது என்பதை அம்பலப்படுத்தியது. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழகத்தை துவம்சம் செய்த தானே புயல், நீலம் புயல், வர்தா புயல், கஜா புயல், நிவர் புயல் என 5 புயல்களின் போதும் மீட்பு பணிகளை சரிவர கையாண்டு மக்களை பேரிடர்களில் இருந்து காத்தது. ஆனால் சிறிய மழைக்கே திமுகவின் முன்னெடுப்பு பணிகள் பல்லிழித்து காட்டியது. 4000 கோடியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொண்டதாக அறிவித்த சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மழை நீரை வெளியேற்ற 600க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்களையே பயன்படுத்தியதும் கண்கூடு. டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் மிதந்த விவசாயிகள் பட்ட துன்பத்தின் ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அதே சமயம் அவர்களுக்கான நிவாரணமும் கேள்விக்குறியாகி உள்ளது. அரசின் இத்தகைய அலட்சிய போக்கே மழை காலங்களை மக்களின் அச்ச காலமாக்கியுள்ளது. தற்போது மாண்டூஸ் புயல் மற்றும் அதிக கனமழை அறிவிப்பும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ள பயத்தை போக்கும் வகையில் அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது. மழை நீரை வெளியேற்றுவது, மரங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பது, மின் இணைப்புகளால் விபத்து நிகழாமல் காப்பது, கடலோரங்களில் வசிக்கும் மீனவ மக்களையும் மழையால் நீர் நிறைந்தோடும் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கச் செய்வது என்று எந்தவித பணிகளையும் முறையாக முன்னெடுக்காததால் புயலை எதிர்கொள்ள எவ்வித நடவடிக்கையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அச்சம் தெரிவிக்கிறார்கள் பொதுமக்கள்.